திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வெளியில் நடமாட முடியாது, அதை வந்து தமிழக பெண்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க திரு எல் முருகன் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு? அதாவது இந்து பெண்களை அவமதித்து விட்டார் திருமாவளவன் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா பாத்தீங்கன்னா, மனு தர்மத்துல வந்து இந்துன்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது அந்த மனு தர்ம புக்ல. இத்தனைக்கும் திமுகவுடைய கொள்கை வந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கை கிடையாது. இவங்க சொல்ற அந்த கந்த சிருஷ்டியை வந்து அவமதிச்சிட்டார் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, திமுகல நீங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரு காவடி எடுத்துட்டு அறுபடை வீடுகளுக்கு போறவங்க தான் திமுகல பெரும்பாலும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாஜக கூட அந்த அளவு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய குற்றச்சாட்டு நம்ம மேல வந்துருச்சுன்ற கோபத்துல வார்த்தையினுடைய வேகத்தின் கருதி அந்த மாதிரி பேசுனதா எடுத்துக்க முடியுமா, இல்ல வந்து இது வந்து திமுகவை திட்டமிட்டே ஸ்டாலினை குறி வச்சு நடத்தப்படுற தாக்குதல்னு சொல்ல வரீங்க? இவங்க மனு தர்மத்தை வந்து 1987 தடை பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எதுக்காக மறுபதிப்புகள் போட்டுட்டே இருக்காங்க? 1981 பூனால வந்து ஒரு ஊர்வலம், அம்பேத்கர் வந்து மனு தர்மத்தை எரிச்சவர், அவரோட படத்தை வச்சுட்டு பக்கத்திலேயே மனு தர்ம புக்க வச்சுட்டு ஊர்வலம் போறாங்க RSS. இது என்ன இரட்டை வேடம் இது? அந்த இரட்டை வேடம் தான் இங்க குஷ்பூரையும் கண்டினியூ வருது. எல் முருகன் சொல்றாரு இது ஒரு மாயை, இதை எடுத்து வச்சுக்கிட்டு திருமாவளவன் விவாதிக்கிறாரு. ஏன் நம்ம பிரதமரே வந்து பல தடவை பேசும்போது சனாதன தர்மம் சனாதன தர்மம் பேசுறாரு. ஒரு 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 மாநாட்டுல பேசும்போது பிள்ளையார பத்தி பேசும்போது கிளவுனிங் கிளவுனிங் அந்த காலத்திலே இருந்தது, அந்த கிளவுனிங்ற வார்த்தை அந்த காலத்திலே இருந்தது அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரு. பிள்ளையார பத்தி பேசும்போது முருகன் போன்றவர்கள் இப்ப பேசுறது இருக்கு இல்லையா, ஏதோ வந்து வெளியில வந்தா தாய்மார்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்றது. பாஜக வந்து தமிழ்நாட்டுல அதற்கு இருக்க வாக்கு வங்கி 3%. இப்பதான் முருகன் வந்து பதவிக்கே வந்திருக்கார். ஆனால் அந்த பொறுப்புக்கு நீங்க வந்த பிறகு கொஞ்சமாவது உங்க சுயபுத்தியை யூஸ் பண்ணி நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜகவோ திரு எல் முருகனோ நாங்க வெளியில நடமாட விட மாட்டோம் ஸ்டாலினையும் திருமாவளவனும் சொல்ல, பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிதான் சொன்னதா அவர் மறுபடியும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு? அதான் சார், இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலம் எல்லாம் நமக்கு தெரியாதா? மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ன அர்த்தம்? 33% வாக்கு வங்கி வச்சிருக்கிற திமுக, ஒரு 3% வாக்கு வங்கி வச்சிருக்கிற பாஜகவுடைய மாநில தலைவர், அவர் வந்து அந்த இவ்வளவு பெரிய கட்சியோட தலைவரை பார்த்து நீங்க வெளியில நடமாட முடியாது, தாய்மார்கள் உங்களை நடமாட விட மாட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ரியாக்ட் பண்ணாத கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஒரு பெரிய கட்சி அங்க இருக்குன்னா, இது கருணாநிதி தலைமையில வந்த கட்சி தானே அதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, கடந்த 2-3 நாட்களாகவே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது திரு திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தில் பெண்களை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு கோட் பண்ணி ஒரு ஆன்லைன் ஒரு வீடியோல பேசினது. அவர் வந்து ஜூம் மீட்டிங்ல பேசின விஷயத்த பாஜக கையில் எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அதை கையில எடுத்து பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. ஆனா அந்த சம்பவத்தின் நீட்சியா பாஜகவின் மாநில தலைவர் திரு எல் முருகன் சொல்றாரு, திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ஆதரிக்கிறாரு, திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வெளியில் நடமாட முடியாது, அதை வந்து தமிழக பெண்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க திரு எல் முருகன் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறத? இது எதனால இந்த பிரச்சனையை வந்தது? நீங்க ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, நீங்க ஆக்சுவலா மனு தர்மத்துல உள்ள ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசி பெரியாரும் பெண்ணியமும் என்ற தலைப்புல அவர் பேசுறார் திருமாவளவன். அப்ப இந்த மனு தர்மத்துல உள்ள இந்த விஷயத்த வந்து குறிப்பிடுறார். அது அவருடைய வார்த்தைகள் கிடையாது, அதுல இருக்கிறத அவர் குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிடுற ஒரு விஷயத்தை வந்து செப்டம்பர் 27 அன்னைக்கு போன மாதம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அதை வந்து ஒரு அரசியல் பண்றாங்க, ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்துறாங்க. அதாவது இந்து பெண்களை அவமதித்து விட்டார் திருமாவளவன் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா பாத்தீங்கன்னா, மனு தர்மத்துல வந்து இந்துன்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது அந்த மனு தர்ம புக்ல. அதுல வந்து வர்ணங்கள் தான், 4 வித வர்ணங்களை பத்தி தான் போயிட்டு இருக்கே தவிர இந்துன்ற வார்த்தை அதுல கிடையாது. அப்புறம் இந்து பெண்களை அவமதித்து விட்டார்ன்ற விஷயம் அங்க எங்க வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா வந்து. ஆனால் இவர்கள் தான் மனு தர்மத்தை வந்து இந்து தர்மமா பின்னாடி பிற்கால கட்டத்தில் இவங்க தான் கொண்டாடி வந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். அதனால அவர்கள் தங்களை இந்து பெண்களை தாக்குவதாக அவர்கள் வந்து திருமாவளவன் சொன்னதாக எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா இந்த சூழல்ல ஸ்டாலினோட அறிக்கைகள் அல்லது திமுக உள்ள கூட்டணி கட்சியோட அறிக்கைகள் ஏன் அங்க வந்ததுன்னு பார்க்கணும். சிபிஎம்மும் அறிக்கை விட்டுருக்காங்க, காங்கிரஸும் அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் திருமாவளவன் தானாகவே பேசியதல்ல, இது வந்து ஏற்கனவே வந்து மனு தர்மத்துல குறிப்பிட்ட இந்த விஷயத்த வந்து
அம்பேத்கர் பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காரு, பலர் பேசியிருக்காங்க. அதை பேசுறதுக்கு வந்து நீங்க வந்து ஒருத்தர் பாஜகல இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து புகார் கொடுத்ததுக்கு, மத்தியானம் கொடுத்த புகாருக்கு ராத்திரி வந்து உடனே 6 செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணப்பட்டது இல்லையா? குறிப்பா அதை குறிப்பிட்டு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு, இவ்வளவு வேக வேகமா நீங்க வழக்கு தாக்கல் பண்றீங்களே, இது வந்து அவரா பேசல, இது மனு தர்மத்தில் இருக்கிறத பேசினது, அம்பேத்கர் பேசினது சொல்றாரு. இப்ப அந்த விஷயங்கள் இந்த போயிட்டு இருக்கும்பொழுது பாஜக அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, அவங்க உடனே சிதம்பரத்துல வந்து திருமாவளவனை எதிர்த்து வந்து கண்டன போராட்டம் நடத்துறது, அதை ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கந்தசஷ்டியை பத்தி கருப்பூர் கூட்டம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அவங்க பேசி 6 மாசம் கழிச்சு அந்த விஷயத்தை எடுத்து அந்த கருப்பூர் கூட்டத்துக்கு திமுகவுக்குள்ள தொடர்பு வந்து அவங்க தொடர்புக்கு வருத்தி, ஏதோ திமுக தான் கந்தசஷ்டியை அவமானப்படுத்தின மாதிரியும், இந்துக்களை அவமானப்படுத்தின மாதிரியும், கடவுளை அவமானப்படுத்தின மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு போனாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஒரு வேல் யாத்திரைன்னு ஒன்று வந்து முருகன் நடத்துறதா சொல்றாரு அவர் ஆக்சுவலா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியாது என்னன்னா, திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, அதில் திமுக முக்கியமான கட்சிக்கு தலைமை வகிக்கிற கட்சி, அந்த கட்சிக்குள்ள செல்வாக்கை வந்து பலவீனப்படுத்தணும், அதை வந்து கடவுள் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால், மதம் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால் நம்ம வந்து அதை பலவீனப்படுத்த முடியும். அவங்க அந்த ஓட் பேங்கை கையில் எடுக்கிறாங்க, இந்துத்துவ ஓட் பேங்கை கையில் எடுக்கிறாங்க. நான் அதில் எந்த குறையும் காணலை, ஏன்னா அதை கவுண்டர் பண்ண வேண்டியது திமுகவுடைய பொறுப்பு. அது ஒரு அரசியல் கட்சி வந்து பல்வேறு விதமான யுக்திகளை வகுக்கும் போது அவங்க பாஜக இந்த யுக்திகளை வகுக்கிறாங்க, ஏன்னா பல மாநிலங்களில் அவங்களுக்கு இந்த யுக்தி கை கொடுத்துருக்கு. பல மாநிலங்களில் வந்து முஸ்லீம்களை வந்து எதிர்ப்பு நிற்க வச்சுட்டு இந்து ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இல்லை, முஸ்லீம்களை வந்து இந்துக்களுக்கு எதிராக நிற்க வைக்கிற போக்கு இங்கே இல்லை. இங்கே வந்து மாமா மச்சானும் பழகி இருக்கிற ஒரு ஊரில் வந்து அவங்களால அதை பண்ண முடியல. அதனால் வந்து முக்கியமான கட்சி மேலே அவங்க இந்து கடவுள் எதிர்ப்பாளர்கள், அவர்கள் இந்துக்களின் எதிர்ப்பாளர்கள் ஒரு பெயின் பூசுற ஒரு நிகழ்ச்சியை விஷயத்தை வந்து அவங்க அரசியலுக்காக கொண்டு வராங்க. இத்தனைக்கும் திமுகவுடைய கொள்கை வந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கை கிடையாது. என்னைக்கு பெரியார் விட்டு அண்ணா வந்தாரோ அன்னைக்கே உந்தைய குலம் ஒருவரே தேவன் அதில் வந்து டைல்யூட் பண்ணிட்டார். அவர் டைல்யூட் பண்ணி தான் கொண்டு போறார். திமுகவில் இவங்க சொல்ற அந்த கந்த சிருஷ்டியை வந்து அவமதிச்சிட்டார் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவில் நீங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் காவடி எடுத்துட்டு அறுபடை வீடுகளுக்கு போறவங்க தான் திமுகவில் பெரும்பாலும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாஜகவில் கூட அந்த அளவு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கந்த கருப்பர் கூட்டம் இங்க ஒரு அமைப்பு வந்து கந்த சிருஷ்டியை வந்து அதோட அர்த்தம் சொல்லி விளக்கும் போது அதை அவமதித்து தான் நீங்க கருதினீங்கன்னா, அதற்கு திமுகவை நீங்க குறை சொல்ற போக்கு இருக்குல்ல, அதுதான் அரசியல், அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. திருமாவளவன் பேசினதுக்கு வந்து நீங்க வந்து அதை உடனே வந்து திமுகவில் லிங்க் பண்ணி முக்கியமான கட்சியை வந்து டேமேஜ் பண்றதுக்கான விஷயங்கள். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாலின் வந்து வெளியில நடமாட முடியாது, திருமாவளவன் வெளியில நடமாட முடியாது, உங்களுடைய நோக்கம் என்ன, திருமாவளவனை நீங்க கவுண்டர் பண்ணுங்க, அவர் கோர்ட்ல போய் வழக்கு சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அவரு, அதை நீங்க கவுண்டர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சிதம்பரத்துல மறியல்றீங்க, கைது அது இருந்தீங்க, ஒரு அரசியல் ரீதியா நீங்க எடுத்து போறீங்க. ஸ்டாலின் எங்கேயும் கொண்டு வரீங்கன்னா அது அரசியல், முக்கியமான ஒரு கட்சி திமுக, அந்த கட்சியை பலவீனப்படுத்தணும். ஸோ இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலினும் வந்து சேர்ந்துதான் குற்றவாளின்ற மாதிரியான விஷயத்த அவரும் வந்து இந்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறார், அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டாலினும் ஆதரிக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு சித்திரத்தை வந்து நீங்க போட பெயின் பண்ண பாக்குறீங்க. அது மக்கள் வந்து ரெண்டு பக்கமும் தராசு தட்டு மாதிரி தூக்கி பார்த்து எது யார் சொல்றது கரெக்ட்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதற்காக நீங்கள் வந்து ஸ்டாலினும் திருமாவளவனும் வெளியிலே நடமாட முடியாதுன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து பாஜக தமிழ்நாட்டில் உள்ள அதோட செல்வாக்கை வச்சு பார்க்கும்போது முருகன் பேசுவது கொஞ்சம் அதிகபட்சமான பேச்சு என்பது என்னுடைய கருத்து. இல்ல சார், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்கன்னா அந்த மனு தர்மத்தின் மீதான அவங்க அந்த ஆர்வம், அதீத அந்த அக்கறை, அதன் மீதான ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்ம மேல வந்துருச்சுன்ற கோபத்துல வார்த்தையினுடைய வேகத்தின் கருதி அந்த மாதிரி பேசினதா எடுத்துக்க முடியுமா, இல்ல வந்து இது வந்து திமுகவை திட்டமிட்டே ஸ்டாலினை குறிவச்சு நடத்தப்படுற தாக்குதல் சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, அதாவது இந்த மனு தர்மத்தை காக்குறதுல வந்து இன்னைக்கு இருக்கிற பாஜகவும் அதை துணை அதன் துணை அமைப்புகளும் அதன் இணை அமைப்புகளும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அரசியல் திட்டம் வகுத்த போது சாவர்கர் என்ன சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் சாவர்கர் என்ன சொன்னார், மனு தர்மத்தை அடிப்படையாக வைத்து நீங்க வந்து அரசியல் சட்டத்தை வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னார். அம்பேத்கர் வந்து இந்து கோட் பில், இந்துக்களுக்கு இந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை போன்ற பல உரிமைகள் பெற்றுத்தர இந்து கோட் பில்ல வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த போது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க, அதை எதிர்த்து ஊர்வலம் போனார்கள் டெல்லியில, பெண்களுக்கு உரிமை கிடைக்கக்கூடாதுன்னு. அதை விடுங்க, 1966 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த உடனே ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் என்ன எழுதினாங்க, பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது, அது ஒரு ஏமாற்றுகிற விஷயம், பெண்கள் எங்கெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்களோ அங்கெல்லாம் குற்றங்களும் சீரழிவும் மட்டுமே நடந்திருக்கின்றன அப்படின்னு ஆர்கனைசர் எழுதினாங்க. அப்ப பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் எழுதியிருக்கிறதோட காரணம் என்ன, பெண்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்க கூடாது, பெண்கள் வந்து மனு தர்மத்துல சொன்ன மாதிரி வீட்டுலயே முடங்கி கிடக்கணும், பெண்கள் வந்து ஒரு போக பொருளாவே இருக்கணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பிற்போக்குத்தனமான பழமைவாதம்,
இவங்க மனு தர்மத்தை வந்து 1987 தடை பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க சொல்றவங்க இவங்க எதுக்காக மறுபதிப்புகள் போட்டுட்டே இருக்காங்க? 1981 பூனால வந்து ஒரு ஊர்வலம், அம்பேத்கர் வந்து மனு தர்மத்தை எரிச்சவர், அவரோட படத்தை வச்சுட்டு பக்கத்திலேயே மனு தர்ம புக்கை வச்சுட்டு ஊர்வலம் போறாங்க ஆர்எஸ்எஸ். இது என்ன இரட்டை வேடம் இது? அந்த இரட்டை வேடம் தான் இன்னைக்கு குஷ்பு வரையும் கண்டினியூ ஆகுது. குஷ்பு வந்து தான் ஒரு பெரியார் சொன்னாங்க, அவர்களை கொண்டு போய் பாஜக ஆபீஸ்ல உட்கார வச்சு எந்த ஒரு பழமைவாதத்தை பெண்களை பிற்போக்குத்தனமா பேசுற ஒரு மனு தர்மத்தை எதிர்க்கிற ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு குஷ்புவை பேச வைக்கிறாங்க. அதான் பெரியார் சொல்ற குஷ்புவை பேச வைக்கிறாங்க. எப்படி மனு தர்மத்தை எரிச்சு அம்பேத்கரை வந்து அவர் படத்துக்கு பக்கத்துல மனு தர்மத்தை வச்சு ஊர்வலம் போனாங்களோ பூனால, கிட்டத்தட்ட அதே மாதிரி பெரியார் சொன்ன குஷ்புவை வச்சு பேச வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு பாருங்க. அவங்க இன்னைக்கு இன்னைக்கு கைதான பிறகு கூட ஒரு ட்வீட் போடுறாங்க, அநீதிகள் பக்கம் என்னைக்கு ஒருபோதும் நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க குஷ்பு. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்ல என்ன எங்க எதிரா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக பாஜக எப்போதும் துணை நிற்கும்ன்றாங்க. சார் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார்? திருமாவளவன் ஏன் பேசுறாரு? நீங்க மனு தர்மத்தை பாதுகாக்கிற விஷயத்துல நீங்க ஏன் ஈடுபடுறீங்க? ஒரு கற்பழிப்பு குற்றம் நடக்குது, அதற்கான குற்றவாளிகளை கைது பண்றீங்க, பலவிதமான விமர்சனங்கள் வருது. ஆனால் பாஜகவோட அமைப்புகள், அந்த துணை அமைப்புகள் எல்லாம் பேசுற விஷயங்கள், இந்து அமைப்புகள் எல்லாம் பேசுற விஷயங்களை பாத்தீங்களா? டெல்லியிலேயே அந்த நிர்பயா சம்பவம் நடந்தபோது பேசிய விஷயங்கள் என்ன? பெண் ஏன் அந்த நேரத்தில் வெளியில போனா? பெண் ஏன் இந்த நேரத்தில் வெளியில வரா? பெண் ஏன் இவங்க இந்த நேரத்தில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க? ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க? அப்புறம் காதலர் தினம் ஏன் கொண்டாடுறீங்க? ஏன் வந்து ஜோடியா சுத்தி இருக்கீங்க? இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான விஷயங்கள், அப்புறம் பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது, பெண்கள் வீட்லயே முடங்கி கிடக்கணும், பெண்கள் இரவுல வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனு தர்மத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். பெண்கள் வந்து அடங்கி கிடக்கணும் வீட்லயே, சின்ன வயசுல வந்து அப்பா கடங்கி இருக்கணும், பெரிய கல்யாணம் ஆன பிறகு கணவனு கடங்கி இருக்கணும், வயசான பிறகு மகனு கடங்கி இருக்கணும்னு மனு தர்மத்துல சொல்லியிருக்கிற விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க பேசும்போது பெண்களை மிகவும் பிற்போக்குத்தனமாக பழமைவாதத்துடன் அவங்க பழமைவாதப்படியே இருக்கணும்னு நீங்க பேசும்போது திருமாவளவன் போன்றவர்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரதை நம்ம பாக்குறோம். நம்ம எல் முருகன் சொல்றாரு இது ஒரு மாயை, இதை எடுத்து வச்சுக்கிட்டு திருமாவளவன் விவாதிக்கிறாரு. இது மாயை கிடையாது, இதை வந்து வாழ்க்கை முறையாக மாற்றுவதற்கு தான் இது இந்துத்துவ குடும்பங்கள் இந்துத்துவ அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. எதற்காக சார் வேத காலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க? வேத காலத்துல வந்து பல சிறப்புகள் கூட இருந்திருக்கலாம், பட் பெண்கள் பிற்போக்கு தரமா சிந்திக்கப்படலையா? எதற்காக? ஏன் நம்ம பிரதமரே வந்து பல தடவை பேசும்போது சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு பேசுறாரு. ஒரு 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 மாநாட்டில் பேசும்போது பிள்ளையார பத்தி பேசும்போது இப்போ கிளவுனிங் கிளவுனிங் அந்த காலத்திலேயே இருந்தது, அந்த கிளவுனிங்கிற வார்த்தை அந்த காலத்திலேயே இருந்தது அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரு பிள்ளையார பத்தி பேசும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த இதுல பிடிப்பா இருக்காங்க, சனாதன தர்மத்திலையும் வேத விஷயங்கள்லையும் மனு தர்மத்திலையும் அந்த அவர்கள் வந்து அது அவர்களுடைய தத்துவார்த்த அடிப்படையில் அவங்க அதுல பிடிவாதமா இருக்காங்க. பேசும்போது கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும்போது பெண்களை தான் குறிவைத்து தாக்கி பேசுகிறார்களே தவிர குற்றம் செய்தவர்களை வந்து அந்த அளவுக்கு தீவிரமா வந்து குற்றம் சாட்டி பேசுறது இல்லை. அவர்கள் ஒன்று உயர் ஜாதி வகுப்பு சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், இல்லை அவர்களை பற்றி பாஜக ஆட்களாக கூட இருக்கலாம், பாஜக உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏ மாதிரி பாஜக எம்எல்ஏ மாதிரி எம்எல்ஏ மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்கள் முருகன் போன்றவர்கள் இப்போ பேசுறதுக்கு இல்லையா, ஏதோ வந்து வெளியில வந்தால் தாய்மார்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்றது. இதை கேட்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதற்கு இருக்க வாக்கு வங்கி 3%. இப்போதான் முருகன் வந்து பதவிக்கே வந்திருக்கார், அவர் வந்து ஒரு ஒரு தலித் பிரிவிலேருந்து வந்திருக்கிற ஒரு தலைவர், நமக்கு ரொம்ப சந்தோஷம். பாஜக வந்து அவரை வந்து ஒரு தலித்தை வந்து ஒரு பாஜகவோட மாநில தலைவராக போட்டுக்கிறது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயம், வாழ்த்த வேண்டிய விஷயம். ஆனால் அந்த பொறுப்புக்கு நீங்க வந்த பிறகு கொஞ்சமாவது உங்க சுயபுத்தியை யூஸ் பண்ணி நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவரு பாஜகவோ திரு எல் முருகனோ நாங்க வெளியில நடமாட விட மாட்டோம் ஸ்டாலினியும் திருமாவளவனும் சொல்ல, பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிதான் சொன்னதா அவரு மறுபடியும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதான் சார், இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலம் எல்லாம் நமக்கு தெரியாதா? மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ன அர்த்தம்? இதுவே வந்து கலைஞர் இப்போ இருந்திருந்தாருன்னா, உயிரோடு இருந்தாருன்னா, முருகனோட இந்த வார்த்தைக்கு வந்து பதிலடி வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, 2006 என்னாச்சு, கண்ணகி சிலையை வந்து ஜெயலலிதா வந்து கடற்கரையில எடுத்துட்டாங்க ஆட்சியில் இருந்தபோது, மறுபடியும் கண்ணகி சிலையை கொண்டு கடற்கரையில 2006 ஆட்சிக்கு வந்தபோது மீண்டும் வைத்தார் கலைஞர். மீண்டும் கலைஞர் வைத்த போது விழா நடக்கிறதுக்கு ஒரு முதல் நாள் வந்து வந்த ஆனந்தவன ஏட்டில் வந்து ஞானி எழுத்தாளர் வந்து ஒரு கட்டுரை எழுந்தார். அதாவது இந்த திராவிட இயக்கத்தினருக்கு வந்து எப்படி சின்ன பசங்களுக்கு வந்து கரடி பொம்மை மேல ஒரு ஆசை இருக்கோ, அதே மாதிரி இந்த திராவிட இயக்கத்துல குறிப்பா திமுகவில் இருக்கும் கருணாநிதிக்கு வந்து கண்ணகி சிலை மேல ஒரு பற்று இருக்கு, ஒரு ஒட்டுதல் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கரடி பொம்மையும் கண்ணகியும் ஒப்பிட்டு ஒரு அந்த மனநிலையை வந்து எழுதியிருக்கார். பிடிப்பு அந்த பிடிப்பாக இருக்கிற மனநிலையை பத்தி எழுதியிருக்கார். அது வந்து கருணாநிதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்தது. ஆக்சுவலா உடனே அந்த விழால பேசும்போது அவர் என்ன சொன்னார், அவரு இது மாதிரிலாம் எழுதியிருக்காங்க, அது சாதாரண இந்த விமர்சனத்தை நீங்க சாதாரணமா பதில் சொல்லிட்டு போகலாம், ஆனால் கலைஞர் எவ்வளவு சீரியஸா அதை எடுத்துக்கிறார் பாருங்க. தமிழா தமிழ்நாட்டில் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கிறார் அவரு. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறார்கள், தமிழர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்களா?
இதை கேட்பதற்காக என் ஆட்சியின் செங்கோல் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இதை கேட்பதற்காக என் ஆட்சியின் செங்கோல் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தமிழருடைய உணர்ச்சியை தட்டி எழுப்பும் வேலையை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு சாதாரண விமர்சனம், ஞானியோட சாதாரண விமர்சனம், கலைஞரோட விஷயம் இது. அவர் சொல்லி பேசி அடுத்த நாளே அண்ணா சாலையில வந்து விகடன் பிரதிகளை வந்து திமுக தொண்டர்கள் எரிச்சாங்க. அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு நடந்த விஷயம் அது. அப்போ திமுக தொண்டர்கள் எவ்வளவு ஒரு போர்க்குணத்தோட அந்த காலத்துல இருந்திருக்காங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு இவ்வளவு பெரிய கட்சி 33% வாக்கு வங்கி வச்சிருக்கிற திமுக, ஒரு 3% வாக்கு வங்கி வச்சிருக்கிற பாஜக உடைய மாநில தலைவர், அவர் வந்து அந்த இவ்வளவு பெரிய கட்சியோட தலைவரை பார்த்து நீங்க வெளியில நடமாட முடியாது, தாய்மார்கள் உங்களை நடமாட விட மாட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ரியாக்ட் பண்ணாத கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஒரு பெரிய கட்சி அங்க இருக்குன்னா, இது கருணாநிதி தலைமையில வந்த கட்சி தானதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த விதமான ஒரு போர்க்குணமும் இல்லாத ஸ்டாலின் ஒரு ஜனநாயக பூர்வமாக இதை அணுகிறார், ஒரு கருத்துக்கு கருத்து மோதலாக அணுகிறார். அதற்கு பதிலை வந்து திரு டி கே எஸ் இளங்கோவன் மூலமா கொடுத்திருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க முடிந்ததில்ல. அதாவது அது நீங்க சொல்றது இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம் நினைக்கிறேன், நான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம் நினைக்கிறேன். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து நீங்க வெளியில நடமாட முடியாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வன்முறையை தூண்டுற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி பேச்சு வந்து வன்முறையை தூண்டுற விஷயம். ஆக்சுவலா நீங்க வெளியில நடமாட முடியாதுன்னா எப்படி நீங்க நடமாட விடாத பண்ணுவீங்க? அது வன்முறை மூலமா தான் நீங்க அவரை நடமாட விடாத பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பாஜக தலைவர் இங்க பேசுறாருன்னா, அதற்கு வந்து சரியான பதிலடியை வந்து திமுக தரப்புல இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா, திமுக வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ற அந்த போர்க்குணம் வந்து திமுக மிஸ் ஆறுதோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நான் அந்த 2006ல் நான் எழுதின அந்த கசக்கும் விமர்சனம் வெடிக்கும் கலைஞர் அந்த கட்டுரையில பல்வேறு சம்பவங்கள்ல எப்படி கலைஞர் வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற விஷயத்த வந்து நான் குறிப்பிட்டு இருக்கேன். நானு பல்வேறு விமர்சனங்களுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத, எப்படி முரசொலியில் எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி பேசும்போது பிரஸ் கான்பரன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி வந்து அவர்கள் எதிரிகள் கொடுக்கிற விமர்சனங்களை எப்படி எதிர்த்து தாக்குதலை இவர் தொடுக்கிறாருன்றதை அதுல நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த போர்க்குணம் வந்து திமுக இன்னைக்கு இல்லையே சார். நேற்று முருகன் சொன்ன 3 மணி நேரத்துக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள பதில் வந்திருக்க வேண்டாமா? புரியா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்தியூர் செல்வராஜாவது முருகனுக்கு பதில் சொல்லிருக்க வேண்டாமா? ஸோ திமுக வந்து அவர்களுக்கே ஒரு மனநிலை இருக்கு போல் இருக்கு. என்ன மனநிலை தெரியல, அவர்கள் இதை அலட்சியப்படுத்துறாங்களோன்ற எண்ணம் கூட இருக்கு. அதாவது இதை நம்ம பெருசு எல்முருகன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, வெளியில் நடமாட முடியாதுன்னு ஒரு கருத்தை சொன்னதுனால அதற்கான எதிர் ரியாக்ஷன் உடனே திமுக தொண்டர்கள் கையில எடுத்திருக்கணும், பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடணும் போல நீங்க சொல்ற மாதிரி இருக்கே சார், உங்க வார்த்தைகளே அப்படித்தான் இருக்கே போல. நான் இல்ல, அதாவது கருத்து போர்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த எதிர்கருத்து எங்களை வந்து நடமாட விட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, உங்களுடைய தகுதி என்ன, நீங்கள் எதனால இதை சொல்றீங்கன்ற மாதிரி எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எதிர்த்து குரல் கொடுக்கிற விஷயம் திமுக இல்லைன்னு சொல்ல வரேன். அதாவது பொதுவாகவே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கட்சிகள்லயுமே வந்து என்ன மனநிலை இருக்குன்னா, என்ன நமக்கு இந்த கட்சியில் இருக்கிறதுனால என்ன ஆதாயம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அது திமுகவுக்கும் பொருந்தும். அந்த உணர்வு வேகத்தில் இருக்கிற தொண்டனோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே இல்லை. டீ குடிச்சிட்டு போஸ்டர் ஓட்டின ஆட்கள்லாம் இங்கே இல்லை. ஒடி கட்டுறதுலேருந்து எல்லாமே கான்ட்ராக்ட் தான். இல்லாட்டி வந்து தேர்தல் யுக்திகளை ஓக்குறதுக்கு ஒரு கோடிக்கணக்கில் செலவிச்சு ஆட்களை போடுவாங்களா அவங்க? எல்லாருமே சொல்ற கட்சிகள்லாம் பொதுவாக அந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து உணர்ச்சி வேகம் வராது. ஏன்னா நீங்கள் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தனுக்கு தான் உணர்ச்சி வேகம் வரும். இதில் வந்து ஒரு குறிக்கோளோட ஒரு லாபம் சம்பாதிக்கிற ஒரு சுயநல தேவைகளை பூர்த்தி செய்யற குறிகோளோட வரவனுக்கு வந்து உணர்ச்சி வேகம் இருக்காது. கொள்கை இருக்கிறவனுக்கு தான் உணர்ச்சி வேகம் இருக்கும். ஸோ வர வர எல்லா கட்சிகள்லையும் பொதுவாகவே இந்த உணர்ச்சி வேகம் குறைஞ்சு யார் எதை வேணா சொல்லிட்டு போட்டும் பரவாயில்ல, நம்ம வேலை நல்லதா சரி, நம்ம ஆட்சிக்கு வந்தா பரவாயில்ல, நமக்கு எம்எல்ஏ கிடைச்சா பரவாயில்ல, நமக்கு கவுன்சிலர் கிடைச்சா பரவாயில்லன்னு எண்ணம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கொள்கை பூர்வமான ஒரு உணர்ச்சி துடிப்பான ஒரு உணர்வு பூர்வமான அரசியல் இங்க இல்லை. அதாவது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் கட்சி குழைய கிடைக்கிற மனோபாவம் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுதுதான் கட்சியை பத்தி சொல்லும்பொழுதோ கட்சி தலைவரை பத்தி சொல்லும்பொழுதோ அந்த தொண்டர்களுக்கு வந்து உணர்வு வரும். அது இங்க இல்ல. பொதுவா எல்லா கட்சியிலையும் இல்ல, திமுகலையும் குறைஞ்சிட்டு இருக்கு. திமுகலையும் போர்க்குணம் குறைஞ்சிட்டு இருக்குதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒருவேளை பாஜக அந்த போர்க்குணம் புதுசா வந்திருக்கு போல் இருக்கு, அதனாலதான் முருகன் போன்றவர்கள் அதை பேசுறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வளர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அவர்கள் அந்த போர்க்குணத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமாக பேசுகிறார்கள், பலவிதமாக அரசியல் பண்ணுகிறார்கள். காரணம் அவருடைய ஓட்டு வங்கியை வந்து உயர்த்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. மத்திய ஆட்சியில் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு விஷயமா இருக்கு. வேற சிங்க இருக்கிற திமுக கூட்டணிக்கோ ஈவன் அதிமுக கூட சொல்றேன் நான், இந்த மாதிரி கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு ஒரு இயல்பாவே ஒரு சுணக்க நிலை ஏற்பட்டு விட்டதோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா அந்த கொள்கைன்ற விஷயம் அடிபட்டு போய் சுயநலம் என்பது முன்னால் வந்தவுடன் எல்லாமே வந்து உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் வங்கி போயிடுச்சு. அவ்வளவுதான், அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கோன்னு திராவிட கட்சிகளுக்கு
அதிமுகவை சேர்த்துதான் சொல்றேன், அதுதான் இங்க நடந்துருக்கோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. சார், இது ஒரு ஆரோக்கிய அரசியலா நம்மளால பார்க்க முடியாதுன்னு ஏறக்குறைய நீங்க சொல்றீங்க. நேற்றைக்கு ஈரோட்டுக்கு போயிருந்த திரு திருமாவளவன் வந்து பாஜகவினர் தாக்க முற்பட்ட சம்பவங்கள், அதுக்கு பிறகு போலீசாரால் தடுக்கப்பட்டது, அந்த சம்பவங்கள்லாம் கல்வீச்சு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அதே போல திமுகவை பொறுத்தவரையில் இந்த விஷயத்துல ரியாக்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு எடுத்துக்கலன்றீங்க. நீங்களே சொல்றீங்க திரு எல் முருகன் அவர்கள் வன்முறையை தூண்டும் விதத்துல பேசுறாருன்றீங்க. இந்த வார்த்தை அவர் பேசினதே ஒரு வன்முறையை தூண்டும் விதம்னு சொல்ல முடியுமா? திருமாவளவன் இந்த பக்கம் சொல்றாரு பாஜகவினர் வந்து தமிழ்நாட்டை வன்முறை களமாக மாற்ற ஒரு முயற்சியை எடுக்கிறாங்கன்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எதை வச்சு சொல்றேன்னா, நடமாட முடியாது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ஒருத்தரை நீங்க நடமாட முடியாதுன்னு சொல்லும் போது அது எப்படி நீங்க அதுல வந்து வன்முறை இல்லாத எப்படி நீங்க அவரை தடுக்க முடியும் நடமாட முடியாதுன்னா? பிராக்டிக்கலா நீங்க அதுக்கு அர்த்தத்தை எடுத்து பாருங்க. அப்ப அவர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா நீங்க அவரை எடுத்து கலாட்டா பண்ணுவீங்க. நேற்று என்ன நடந்தது, நேற்று ஈரோடுல என்ன நடந்தது, ஒரு 15 பேர் பாஜகவினர் வந்து சேர்ந்துட்டு அவங்க கலாட்டா பண்றாங்க வச்சுக்கோங்க. அது நாளைக்கே போலீஸ் அங்க இல்லாத இருக்கிற பட்சத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல 2 பேருக்கு நடுவில் கைகலப்பா மாதிரி கலாட்டாவா மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மாறிடும். முருகன் வந்து இப்பதான் தலைவரா வந்திருக்காரு, அவர் வந்து துருதிருப்பா செயல்படுறாரு, அவர் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் மறந்து பேசணும். ஏன்னா அவருக்கான வாய்ப்பை வந்து அவர் தமிழ்நாட்டை தேடிட்டு இருக்காரு. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கண்ணியமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினா வந்து அவருக்கு அது நல்லது, அவருடைய கட்சிக்கும் நல்லது. இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரியே பேசாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கட்சியிலும் சில உணர்ச்சி மிக்க தொண்டர்கள் இருக்கக்கூடும். அதனால வந்து அரசியல்ல வந்து நீங்க என்ன வார்த்தைகளை விடுறீங்கிறது முக்கியம். அதனால வந்து வார்த்தைகளை ஒன்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அதை எடுக்க முடியாது. அதனால வந்து யாரா இருந்தாலுமே, அது எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலுமே, கொஞ்சம் வார்த்தைகள் வந்து ஒரு கண்ணியம் தேவையா இருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம. ஏன்னா அதன் மூலமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஏதோ வேறு ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்தா வந்து அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும்? அதனாலதான் சொல்றாங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து கருத்துக்கு கருத்து மோதலாம், அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதுக்காக நடமாட முடியாது போன்ற விஷயங்களை வந்து முருகன் சொல்வது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான விஷயம் என்பது என் கருத்து. அதனால அதோட ஆரம்பம் தான் பாக்குறோம் நம்ம ஈரோடுல பார்த்தோம் நம்ம. இதே மாதிரி பல ஊர்களுக்கு வந்து திருமாவளவன் போயிட்டு இருப்பாரு, நாளைக்கு இந்த பேண்டமிக் பீரியட் முடிஞ்ச பிறகு ஸ்டாலினும் போவாரு. அப்ப போகும்போது நீங்க 2 ஊர்ல நீங்க அவரை கலண்டா பண்ணீங்கன்னா திமுக தொண்டர்கள் வந்து மற்ற ஊர்ல சும்மா இருப்பாங்களா? அப்ப என்ன ஆகும்? அதனால சொல்றேன் கருத்துக்கு கருத்து மோதுங்கள். இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து அரசியலுக்கு நல்லதில்ல, பொதுவாகவே அரசியலுக்கு நல்லதில்ல. அதனால பாஜக வளரட்டும், நீங்க வளர வளரத்துக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. நீங்க இந்துத்துவ ஓட்டு வங்கியை வந்து நீங்க ட்ரை பண்ணி நீங்க வளைக்க பாக்குறீங்க, அதுக்கு உங்க முயற்சியில் ஈடுபடுங்க. நீங்க அது ஒரு அரசியலா நீங்க பண்றீங்க, பண்ணுங்க. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன விதமான ஆதரவு கொடுப்பார்கள் என்பது எலெக்ஷன்ஸ்ல தெரிய வரும். ஆனால் நீங்கள் பேசும்போது கண்ணியமான உங்க கருத்துக்களை நீங்க வந்து எடுத்து வச்சீங்கன்னா அது உங்க கட்சிக்கு நல்லது, அது உங்க நடுநிலையாளர்களும் உங்களை வந்து பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நடமாட முடியாது போன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் முருகன்றது என்னுடைய கருத்து. எஸ், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலினும் திருமாவளவனும் வெளியே நடமாட முடியாதுன்ற ஒரு வார்த்தையை மிக கவனமாக திரு எல்முருகன் பேசியிருக்கணும். இந்த வார்த்தையை நாளைக்கு அவங்க கட்சியிலே உக்கரம் கொண்ட சிலர்களால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது சட்டம் ஒழுங்கை கூட பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த வார்த்தையெல்லாம் சரியாக தற்போது குறுகிய காலத்தில் தலைவராக இருக்கிற திரு எல்முருகன் அப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும்னு ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பிரியன் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.